அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இறந்தவர்கள் கனவில் வந்தால், அதாவது இறந்தவர்கள் பற்றிய சம்பந்தமான கனவுகள் வரும் பொழுது அதற்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நாம் கனவு காணும் பொழுது எந்த டயத்தில் நம்ம கனவு காண்றோமோ அதை பொறுத்து நம்ம அந்த கனவோட பலன் பலிக்கிற தன்மை இருக்கும். நைட்டு 10:30 நள்ளிரவு 1:30 வரையும் காண்ற கனவு 1 மாதத்தில் பலிக்கும். நள்ளிரவு 1:30 அதிகாலை 3:30 வரையும் காண்ற கனவு 10 நாளில் பலிக்கும். அதிகாலை 3:00 6:00 வரையும் காண்ற கனவு உடனடியாக பலிக்கும் அப்படிங்கிறது பஞ்சாங்க சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பகல் கனவு பெரும்பாலும் பலிக்காது. இப்போ நாம் இறந்தவர்கள் கனவில் வரும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும், நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீங்க அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்ற அர்த்தம். இறந்தவர்கள் நம்ம கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் நல்லதல்ல, கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை செய்வது நல்லது. இறந்தவர்கள் நம்மோட பேசுறது போல கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்ற அர்த்தம். இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவது போல் கனவு கண்டால் பெரிய கண்டத்திலிருந்து தப்பிப்பீர்கள் என்ற பொருள். சவப்பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு நெருங்கியவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்ற அர்த்தம். இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நற்புகழும் அதன் காரணமாக செல்வ செழிப்பும் ஏற்படும். இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல் கனவு கண்டால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள். நாமே இறந்துவிட்டது போல் கனவு கண்டால் நம்முடைய ஆயுள் கூடும். இறந்து போன உங்கள் தந்தை உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனையை விரைவில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்ற பொருள். இறந்து போன உங்கள் தாய் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்ற பொருள். நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்துவிட்டது போல் கனவு கண்டால் துன்பங்கள் விலகப் போகிறது என்ற அர்த்தம். இறந்து போனவர்களை, அதாவது இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி செல்வது போல் கனவு கண்டால் நன்மை உண்டு. இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசிர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்ற அர்த்தம். இறந்து போன தாய் மற்றும் தந்தையை கனவில் கண்டால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை வந்தார்கள் என்று பொருள். தான் இறந்துவிட்டது போல் கனவு கண்டால் நன்மைகளே ஏற்படும், வாழ்வின் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்ற அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இறந்தவர்கள் சம்பந்தமான கனவுகள் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.